2026 சட்டமன்ற தேர்தலும் தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் தளபதி அவர்களை சுற்றி தான் அந்த தேர்தலே இருக்கும். அண்டே சொல்ற நீங்க சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள் குரல் கொடுக்குறாங்க, அவர்களை பத்தியா நீங்க பேச மாட்டேன்றீங்க. அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பல பேர் என் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ரசிகர் என்கின்ற மனப்பான்மையை தாண்டி எல்லாரும் அரசியல் மையப்படுத்திட்டாங்க. ஒற்றை முகம், ஒரே ஒரு நபர் தான் தளபதி என்கின்ற ஒற்றை முகத்துக்காக வந்த கூட்டம். ஒரு அழுத்த அழுத்தம் முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாறும். தளபதி தோத்துட்டாருன்னா நாங்க தோத்த மாதிரி, அப்ப அவ்வளவு எளிதா எங்க தளபதி நாங்க தோக்க விட்டுருவோமா? திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தது போன்று, அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தது போன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4-14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர், சென்னை. வணக்கம் அண்ணே. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மாநாடுல எந்தெந்த விஷயம் நடக்க போகுதுன்னு நம்ம ஒரு பிளான் இருக்குல்ல, இதெல்லாம் தான் இந்த மாநாடுல நடக்க போகுது. அது என்னெல்லாம் நடக்க போகுது, அண்ட் மெயினா யாராவது ஒருவர் இப்போ ஸ்பெஷல் பேச்சாளர்கள் கூட்டிட்டு வருதுங்கிறது வழக்கம் தான். விஜய் அவர்கள் தவிர்த்து வேற யாராவது ஸ்பெஷல் பேச்சாளர்களும் வராங்களா? பல லட்சக்கணக்கான மக்கள், லட்சோப லட்சக்கணக்கான தோழர்கள் வராங்க அப்படின்னா ஒரே ஒரு பெயர் தான், தளபதி விஜய் என்கின்ற ஒற்றை நபருக்காகத்தான் அங்க லட்சக்கணக்கான கூட்டம் கூட போகுது. அவரை பார்ப்பதற்காகத்தான் மக்கள் வருவாங்க, அவர் பேசுவதை கேட்பதற்காக தான் மக்கள் வருவாங்க. அதனால வந்து அது தளபதி அவர்களை சுற்றி தான் அந்த மாநாடே இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலும் தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் தளபதி அவர்களை சுற்றி தான் அந்த தேர்தலே இருக்கும். ஓகே, ஆனா இந்த விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ பிளான் பண்ணல, இதெல்லாம் தான் பேச போறாங்க, இதுதான் நடக்க. அது குறித்தெல்லாம் முறையான அறிவிப்புகளை நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா மாநாட்டுக்கு இன்னொரு 10 நாள் தாங்க இருக்கு, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் அப்படின்னா அப்ப மாநாட்டுல தலைவர் என்ன ஏதாவது பேசணும்ல? அங்க வர்றவர்களே தளபதிக்காக தான் வராங்க, தலைவருக்காக தான் வராங்க. அப்போ அது குறித்தெல்லாம் நீங்கள் மாநாட்டில் பாருங்க, வாங்க மாநாட்டுக்கு வாங்க, உங்க செய்தி நிறுவனமாக வாங்க. நல்லா ஒரு சுவாரஸ்யமான ஒரு மாநாடாக இருக்கும். உண்மையிலே வந்து மாநாடு நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சூப்பராக பண்ணாங்க, இப்படி தான் பண்ணணும் மாநாடு அப்படின்னு நீங்களே புகழக்கூடிய வகையில் அந்த மாநாடு இருக்கும். அந்த மாதிரியான பணிகள் தான் போயிட்டு இருக்கு. ஒரு 200-300 பேர் இருக்கிற இடத்துல விஜய் அவர்கள் உள்ள நுழைஞ்சாலே சொல்லலாம் நினைக்கிறேன், அவரை பிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு கூட்டமே குதிக்கும். அப்படி இருக்கும்போது 800,000 பேர் வரப்போறாங்கும் போது விஜய் அவர்கள் உள்நுழையறதுக்கு தனியா வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கா, இல்ல எப்படி அவர் உள்ள வருவாரு? இல்ல இல்ல, இது வந்து நீங்க மக்களை தான் சிறுமைப்படுத்துற மாதிரி தெரியுது. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள். நான் மக்களை சிறு மக்கள் வந்து அங்க வரக்கூடிய மக்கள் எல்லாமே மாற்ற, நீங்க வந்து ரசிகர் அப்படின்ற, எங்களுடைய ஆட்கள் எல்லாருமே ரசிகர் என்கின்ற மனப்பான்மையை தாண்டி இன்று தோழர்களாக மாறிட்டாங்க. எல்லாரும் அரசியல் மையப்படுத்திட்டாங்க, அரசியலை உற்று நோக்குறாங்க, ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க, பேசுறாங்க, இந்த அரசை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, இந்த அரசை எதிர்த்து போராடுறாங்க. அதனால நீங்க வந்து இன்னொரு ரசிகர் மனப்பான்மையிலே பார்ப்பது என்பது ஒரு தவறு. ஆனா அவர் எல்லோரும் மாவட்ட தலைவர்களாக, மாநில பொறுப்பாளர்களாக, நகர பொறுப்பாளர்களாக, வட்ட பொறுப்பாளர்களாக எல்லாருமே அடுத்த பரிணாமத்தை நோக்கி வந்துட்டாங்க. சாதாரண ரசிகர்களாக இருந்த எல்லோருமே இன்று தலைவர்களாக மாறிட்டாங்க. ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஒரு விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, இத்தனை விஷயம் பேசுறாங்கன்னு சொல்ற அதே சோசியல் மீடியாலதான் ஒரு திரைப்படம் வருது, அது வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் தான், வேட்டையன் திரைப்படம் வருது அப்படின்னா அதற்கு எதிரான கருத்துக்களையும் அந்த படம் டிசாஸ்டர் அப்படிங்கறத ஒரு டேகையும் கிரியேட் பண்றதும், அதற்காக இப்ப சோசியல் மீடியால சண்டை போடுறதும் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் இருக்கதா செய்யறாங்க. விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் தான் மெயினா அதுக்கு சண்டை போடுறாங்க. இன்னுமே அப்ப அந்த சினிமா சண்டைங்கிறது இருந்துகிட்டு தானே இருக்கு. நீங்க யாருது அப்படின்னா சண்டையை சொல்ற நீங்க சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள் குரல் கொடுக்குறாங்களே, அவர்களை பத்தியா நீங்க பேச மாட்டேன்றீங்க. தளபதியை கொண்டாடக்கூடிய தோழர்கள் களத்துல இறங்கி போராடுறாங்க, பேசுறாங்க. பெரும் வெள்ளங்க சென்னையில, எங்களுடைய தோழர்கள் மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் களத்துல இறங்கி மார்பளவு தண்ணியில இறங்கி மக்களுக்கு பால் பாக்கெட்டு, பிஸ்கட், மெழுகுவர்த்தி, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போன்றதெல்லாம் மக்களை நேரடியாக சந்தித்து கொடுக்குறாங்க, மழையில நனைஞ்சிட்டு போய் வேலை செய்யறாங்க. இதையே நீங்க பாராட்டணும்ல, இதையே நீங்க ஒரு பக்கம் கொண்டாடணும்ல? அதாவது ரசிகர் சண்டைகள் இருக்கத்தான் செய்யும், ஓகே, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த ரசிகர்கள் எல்லோருமே இன்று தோழர்களாக மாறிட்டு வராங்க. எங்க தலைவரே சொல்றாருல, இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் இன்னும் ஒரு படம் நடிக்க வேண்டியது இருக்கு, அந்த படத்தை நடித்து முடித்த பிறகு நான் நேரடி அரசியலுக்கு வருவேன், மக்களை சந்திப்பேன், மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க போறேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்களுடைய தோழர்களை எல்லோரையும் நான் அரசியல் மயப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார்ல, அரசியல் மயப்படுத்திட்டு இருக்காருங்க, மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்காருங்க. இதுதாங்க ஒரு மாற்றம். இந்த சமூகத்துக்காக உழைத்து போராடிய தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியதுதான் மிக மிக உன்னதமான ஒரு பொறுப்பு.
அந்த பொறுப்பை எங்க தலைவர் செஞ்சிருக்கிறார்ல, அதை பாராட்டணும்ல. கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு கேட்கணும்ன்றது இதுதான், பிகாஸ் யார் ஒருத்தங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது மொத்தமா பாதிக்க போறது ஒரு பர்டிகுலர் கட்சியை தான் பாதிக்க போகுது. இப்போ சோசியல் மீடியால ஒருத்தங்க போட்டாலும் அதை ஒரு 2000 பேர் 3000 பேர் பார்த்தாலும் அதுவும் பிரச்சனை தானே. பிகாஸ் ஒரு ட்ரெண்டே கிரியேட் பண்ணும்போது, ஒரு டாகே கிரியேட் பண்ணும்போது ஆப்போசிட்ல அந்த சண்டை வருது. நான் கேட்க நினைச்சது அவங்க அவ்வளவு உதவிகள் பண்றாங்கிறது மக்கள் பாக்குறாங்க, அதை எல்லாருமே வரவேற்கிறாங்க, பலரும் அதை பத்தி சந்தோஷமா பேசுறத பார்க்க முடியுது. பட் இது இன்னொரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது பண்ணும், நம்ம பண்ணாதுன்னு நான் சொல்லல, அது பண்ணும். பட் இருந்தாலும் நம்மளுடைய தோழர்களை நம்ம அரசியல் மையப்படுத்திக்கிட்டு இருக்கோம், படுத்திட்டு இருக்கீங்க. நிறைய தோழர்கள் வந்து சமூக பொறுப்புணர்வோடு செயல்படுறாங்க, நல்ல கருத்துக்களை உள்வாங்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு. மாற்றம் என்பது உடனடியாக நடப்பது மாற்றம் கிடையாது, சிறுக சிறுக நடப்பதுதான் மாற்றம். ஆனா மாற்றம் என்பது சொல் கிடையாது, செயல். அதை செயல் வடிவம் படுத்தி கொண்டிருக்கோம். இப்ப நீங்க சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து நீங்க கேட்டீங்க, அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பல பேர் எங்க கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எங்க கட்சிக்காக பேசுறாங்க, எங்க கட்சியில் பலர் உறுப்பினராக இணைகிறாங்க, நாங்க வெற்றி கழகத்திற்கு பிரச்சாரத்துக்கு போவோம்னு சொல்றாங்க, வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்பவே வந்து பரப்புரை செய்யறாங்க. அதை சமூக வலைதளத்தை நம்ம பார்க்க முடியுது. அதே போன்றுதான் மக்களால் தலை என்று கொண்டாடப்படுகின்ற அஜித் அவர்களுடைய ரசிகர்களும் எங்களை ஆதரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, வரவேற்கிறாங்க, கட்சியில் இணைந்து பணி செய்யறாங்க. பல முன்னணி நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லோரும் எங்க கட்சியில இணைந்து வேலை செய்யறாங்கல்ல. தளபதி விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ப்ரொடெக்ஷன்ஸ் ஏற்படுத்தப்படுதா, இல்ல அவர் மக்களோட மக்களா இறங்கி அவர் வரப்போறாரா? மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள். அதனால எங்களுக்கு பாதுகாப்பே தமிழ்நாட்டு மக்கள் தான், எங்க தளபதிக்கு பாதுகாப்பே எங்களுடைய தோழர்கள் தான். அதனால வந்து அவர் மக்களோடு மக்களாகத்தான் வருவாரு, மக்களுக்கான அரசியலை பண்ண போறாரு. பார்க்கிங் வசதி, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற தண்ணிக்கான வசதி, அதுக்கப்புறமா உணவு கழிவறை வசதி, இதெல்லாமே வந்து எல்லாருமே எந்த மாதிரி அமைக்க போறாங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. இல்ல எல்லாமே சரியா திட்டமிட்டு இன்ச் பை இன்ச்சா கவனமா, ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை உற்று நோக்கும், தமிழ்நாடே உற்று நோக்கும், எங்களுடைய எதிராளிகள் நாங்க என்ன தவறு செய்ய போறோம் என்பதை உற்று நோக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடக்கின்ற பொழுது யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு, எந்தெந்த இடத்துல என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணும் என்பதுல தெளிவா இருக்கிறாங்க. அதுதானே அது ஒருங்கிணைப்பு குழு. போக்குவரத்து இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்கென்று ஒரு ஒருங்கிணைப்பு குழு, போக்குவரத்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வாகனத்தை நெறிப்படுத்துவதற்கு, பார்க்கிங்ல வாகனத்தை சரியான முறையில நிறுத்தி அதை ஒழுங்குபடுத்துவதற்கென்று ஒரு ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. கவனமான வேலைகள் எல்லாம் கவனமா நடக்குது, எந்த ஒரு சிதறலும் ஏற்பட்டக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கு. அதனாலதான் அவ்வளவு குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. தோழர்களே தன்னியல்பா தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த மாநாட்டில் எந்த பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு எல்லா தோழர்களும், கட்சியினுடைய கடைக்கோடி தோழர்களும் நெஞ்சில் உறுதிமொழி ஏற்றிருக்கிறாங்க. அன்னைக்கு கூட பூமி பூஜை நடந்தது 4ஆம் தேதி, எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் மாவட்ட தலைவருக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுத்தாங்க. ஆனா அங்க வந்து 15,000 பேர் வந்தாங்க இந்த பூமி பூஜை நிகழ்வுக்கு. ஒற்றை முகம், ஒரே ஒரு நபர் தான், தளபதி என்கின்ற ஒற்றை முகத்துக்காக வந்த கூட்டம், கோட்டிற்கோ கோழி பிரியாணிக்கோ 200 ரூபா காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது, அது சேர்த்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம், தளபதி என்கின்ற அன்பினால் சேர்ந்த கூட்டம். அப்ப அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு விரோதமான ஒரு செயலில் ஈடுபடுவாங்க, பிரச்சனை வரணும்னு எப்படி நினைப்பாங்க? பிரச்சனை வரக்கூடாது என்று ஒவ்வொரு செயல்லையும் அவங்க செய்யறாங்க. ஒவ்வொரு தொகுதியில் இருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர்களே கவனமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்ற மெயினான விஷயம், 2026 விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை கரெக்டான அளவு அந்த ஓட்டு இதாகல, இல்ல வந்து ஜெயிக்கல அப்படின்னா மீண்டும் நடிப்புக்கு வந்துருவாருங்கிறதா மிகப்பெரிய பிரதான பேச்சா இருக்கு. உங்களுக்குமே அதை தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்ல எங்களுக்கு தோல்வி அந்த இதுக்கே போவாதீங்கன்றேன். மக்கள் எங்களை கொண்டாடுறாங்க, மக்கள் நேசிக்கிறாங்க. மக்கள் நேசிக்கின்ற பொழுது மக்கள் அவ்வளவு எளிதா யாரையும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கொண்டாட ஆரம்பித்து விட்டால், மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக ஒரு கட்சியில் இணைய ஆரம்பித்து விட்டால் அந்த கட்சியினுடைய தலைவரை முதலமைச்சராக்காமல் அந்த மக்கள் விட மாட்டாங்க. ஒரு விரல் புரட்சி, நீங்க தளபதி சொன்னார்ல, ஒற்றை விரலில் புரட்சி ஏற்படும் போது, ஓட்டு போடும்போது கண்ணை மூடும்போது தளபதியின் முகம் தான் வரும் அவங்களுக்கு. ஒரு அழுத்த அழுத்தனா முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாறும். அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு தலைவனாக எங்க தளபதி அவர்கள் வராங்க. அதனால நீங்க அந்த நெகட்டிவே வேணான்ற, பாசிட்டிவ் தான். தளபதி தோத்துட்டாருன்னா நாங்க தோத்த மாதிரி, அப்ப அவ்வளவு எளிதா எங்க தளபதி நாங்க தோக்க விட்டுருவோமா? அப்ப களப்பணி செய்வதற்கென்று தயாராக இருக்கிறோம். சோ அந்த மாநாடு சிறப்பா நடக்கிறதுக்கான எல்லாமே எல்லா ஏற்பாடுகளையும் எங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடிய மக்கள் வராங்க. அதைதான் சொல்றேன், நாங்க சாப்பாடு கொடுக்குறோம், நாங்க டீ தரோம், நாங்க பிஸ்கட் தரோம்,
அப்படின்னு மக்கள் வெளியிலேருந்து வராங்க. நாங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அந்த மாநாட்டு திட்டத்தில் நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம், இது இது பண்ணுறதுக்கு நாங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் மக்கள் கேட்குறாங்கல்ல, அப்போ ஒரு புரட்சி உருவாவதற்கு தயாராகிடுச்சுன்றேன். புரியுது, அது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன், மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கான எல்லா பணியும் இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருக்கிறது, எல்லா இடங்களிலும் பலர் பேசும்போதும் விஜய் அவர்களை எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பேசும்போதுமே, ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் முன்னாடியே ஒரு கட்சியில் வந்து பொறுப்பில் இருந்தார், அதுக்கப்புறம் தான் வந்து தனி கட்சி ஆரம்பித்தார், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்து அவர் முன்னாடியும் அரசியலில் இருந்தார். இருந்தும் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக எம்ஜிஆர் அவர்களோட விஜய் அவர்களை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கப்புறமும் நிறையா நடிகர்கள் வந்தாங்க, அதற்கான ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ விஜய் அவர்களுக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு, ஓகே, ஏன் எம்ஜிஆரோட கம்பேரிசன் இல்லை? அவர் அவர் மக்களுக்காக உழைத்தாருங்க, மக்களுக்காக உழைத்தார், மக்களுக்காக போராடினார், மக்களுக்காக பேசினார், அதனால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார். இப்போ நம்மளுடைய இலக்கு என்பது முதலமைச்சர் தான், சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் எங்கள் தளபதி. அப்போ இதுக்கு முன்னாடி இவங்க விமர்சிக்கிறாங்கல்ல, சினிமாலேருந்து வராரு, சினிமாலேருந்து வராரு, சினிமாலேருந்து வரவங்க எப்படி அவங்ககிட்ட நாட்டை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க கேட்கறது இல்லையே. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா அவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அவரும் திரைத்துறைக்கு வந்த பிறகு தானே திரு உதயநிதி ஸ்டாலின் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ திரைத்துறையிலிருந்து வரக்கூடியவர்களை வந்து நீங்க எதுக்கு காயப்படுத்துறீங்க? எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையிலிருந்து தான் வந்தாரு, அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகலையா அப்படின்றத நம்ம சொல்றோம். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களுக்காக பேசினாரோ, உழைத்தாரோ, போராடினாரோ, அதே போன்று எங்க தளபதி அவர்கள் மக்களுக்காக பேசினார், போராடினார், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமா மாத்தினாருங்க, மக்களுக்கு நற்பணி செய்யுங்க, என்னுடைய புகைப்படத்தை வைத்து என்னுடைய பெயரை வைத்து மக்களுக்கு ரத்த தானம் செய்யுங்க, உணவு தானம் செய்யுங்க, இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க, அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொடுங்க, அரிசி மளிகை சாமான் பொருட்களை வாங்கி கொடுங்க, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, ரத்தம் இல்லாதவர்களுக்கு ரத்தம் கொடுங்க, உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்க அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும். பண்ணிட முடியுமா? அவ்வளோ சாதாரண நம்ம நம்ம வீட்டில் யாராவது பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டோம். அப்போ உறுப்பு தானம் பண்ணுறாங்க, எவ்வளோ பெரிய ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடுகளே அவர் உருவாக்கியிருக்காருங்க. எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சார், அவருடைய ரசிகர்களை தோழர்களாக மாற்றினார். அதே போன்று எங்கள் தளபதி அவர்கள் தன் பின்னாடி வந்த ரசிகர்கள் கூட்டத்தை தோழர்களாக மாற்றியிருக்கிறார், நற்பணி மன்றமாக்கினார், அந்த நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். எல்லா மக்களுக்காகத்தான், மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்ம துணை நிற்கணும், குரல் கொடுக்கணும் அப்படின்னு மக்களோடு மக்களாக நின்றார். அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக மாறியிருக்கு. எப்படி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தாரோ, தன்னுடைய ரசிகர்களை மக்களோடு மக்களாக இருக்க வைத்தாரோ, அதே போன்றுதான் தளபதி அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறார். தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை மக்களோடு மக்களாக மக்கள் பணி செய்வதற்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்துறாரு. வாய்ப்பு கொடுக்கணுங்க, வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். இப்போ திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தது போன்று, அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தது போன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பல திட்டங்களோடு வரோம், பல செயல் திட்டங்களோடு வரோம், பல மக்கள் நலத்திட்டங்களோடு நம்ம வரோம், அதை செயல்வடிவப்படுத்தணும்னா வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தா தான் செயல்படுத்த முடியும். அப்போ ஒரு வாய்ப்பு கொடுங்க. சில பேர் வந்து கண்மூடித்தனமா விமர்சிப்பது, போற்றுவோர் போட்டுட்டும் புழுதி வாரி தூற்றுவோர் தூட்டட்டும், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கிறோம், பொது வாழ்க்கைக்கென்று வந்து விட்டால் விமர்சனங்கள் வரதான் செய்யும், அதை நம்ம கடந்து தான் போனோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஐயோ நம்ம காயப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் காயெல்லாம் பட மாட்டோம், ஏன்னா எங்கள் தளபதி அவர்களே 20 வருஷமா அவர் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது, அவர் சந்திக்காத அவமானங்களே கிடையாது, அதையெல்லாம் அவர் தெரிஞ்சுதாங்க வராரு. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அப்போ இங்கே நெகட்டிவாக பேசுறதுக்குன்ற ஒரு கூட்டம் இருக்கு, அவருக்கு வந்து மக்கள் ஆதரவே இல்லை, மக்கள் செல்வாக்கு கிடையாது, அவருக்கு வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் உட்காந்து நாள்தோறும் பேசுது. ஆதரவு இல்லைல்ல, மக்கள் எங்களுக்கு கொண்டாடலைல்ல, அப்புறம் எதுக்கு உட்காந்து ஊடகத்தில் பேசுகிறேன்? உங்களுக்கு புரியுதா? புரியுது. எந்த ஆதரவுமே இல்லை, இவர் வந்து 2% ஓட்டுக்கு மேலே தாண்ட மாட்டாரு, அவ்வளோதான், மக்கள் தூக்கி போட்டாங்கன்னு ஒருத்தர் வந்து எல்லா ஊடகத்துலேயும் உட்காந்து பேசுறாரு. ஆதரவு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு உட்காந்து பேசுற? புரியுதுங்களா? தளபதியை மட்டும் பேசினாதான் வியூஸ் வரும், வியூஸ் வந்தாதான் யூடியூப் சேனல்ல காசு கொடுத்து பேச கூப்பிடுவாங்க, இல்லை கூப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நெகட்டிவாக பேசுவதற்கு கூட எங்கள் தளபதியை பயன்படுத்துறாரு. எங்கள் தளபதியை நெகட்டிவாக பேசி பேசி பல பேர் வந்து கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்காங்க. அப்போ நெகட்டிவாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களையும் வாழ வைத்து கொண்டிருப்பவர் எங்கள் தளபதி அவர்கள். இதுதான் உன்னத தலைவர் நம்ம சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் மாநாடு பற்றியும் பேசணும், தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றியும் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. ஃபார் ட்ரெடிஷ்னல் லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர் சென்னை.